Hi friends, வணக்கம் கோமுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருக்கார்த்திகை ஸ்பெஷலா பொரி உருண்டையும் நெய்யப்பமும் தான் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணலாம், எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொரி உருண்டைக்கு 4 கிளாஸ் பொரி எடுத்திருக்கேன். நான் வந்து அவல் பொரி எடுத்திருக்கிறேன். எந்த பொரியா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நெல் பொரி, அவல் பொரி, அரிசி பொரினாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து அவல் பொரி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸுக்கு 4 கிளாஸ் எடுத்திருக்கேன். 4 கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் வெல்லம், 4க்கு 1. தேங்காய் வந்து நான் இதே மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி நெய்யில வறுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து நல்லா இந்த அளவுக்கு வறுத்துடணும். வறுத்தாதான் நம்ம வந்து பொரி உருண்டையோட சாப்பிடும் போது நல்ல மொறுமொறு நல்லா இருக்கும். நெய்யில வறுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தல ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்பம் பண்றதுக்கு 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்திருக்கிறேன். இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் பச்சரிசி. நான் வந்து 5 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுதான் வச்சிருக்கேன். நல்லா கிளீன் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கிறேன். 1 1/4 கிளாஸ் வெல்லம். இதுக்கு 1 பழம் எடுத்திருக்கிறேன். நான் வந்து நேந்திர பழம் எடுத்திருக்கேன். நீங்க வந்து எந்த பழம் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்ல பழுத்த பழமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் 1/3 ஸ்பூனு தேங்காய் தான். தேங்காவை கட் பண்ணி நெய்யில தான் வறுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சமா ஏலக்காய் தூள். 1 பண்ணி கடாய் வச்சிருக்கேன். இப்ப வந்து இந்த 1 கிளாஸ் வெள்ளத்தையும் இதுல சேர்த்துக்கிறேன். இந்த 1 கிளாஸுக்கு நான் வந்து 1/4 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிறேன். இதை வந்து நல்லா கொதிச்சதும் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம், ஏன்னா தூசி கல்லு எல்லாம் இருக்கும். வெள்ளம் வந்து கரைஞ்சிருச்சு. இப்ப நம்ம இத வடிகட்டிக்கலாம். வடிகட்டியாச்சு. இத மறுபடியும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். இத வந்து ஒரு டங்கு பதம் வர்ற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுக்கலாம். இப்போ நம்ம பதம் செக் பண்ணலாம் வந்துருச்சான்னு சொல்லி. கொஞ்சமா எடுத்து தண்ணிக்குள்ள போட்டுக்கிறேன். இத வந்து இப்படி எல்லாம் ஒன்னா சேர்க்கணும். நல்லா இப்படி உருட்டணும். உருட்டினோம்னா அது வந்து கல்லு மாதிரி வரணும். ஏன் நம்ம டங்கு பதம்னு சொல்றோம் அப்படின்னா, இதை தூக்கி போட்டோம்னா டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கணும். அதனாலதான் இதை டங்கு பதம்னு சொல்றோம். இப்ப பாருங்க வந்துருச்சு. இங்க பாருங்க சவுண்டு கேக்குது இல்ல? இதுதான் கரெக்டான பதம். பதம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுல நான் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். சிம்லயே வச்சுக்கலாம். தேங்காவையும் இதுல போட்டுக்கிறேன். இப்ப எடுத்து வச்சிருக்கிற பொரியையும் இதுல போட்டுக்குவோம். சிம்பிளே வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பாகு வந்து கட்டி ஆக ஆரம்பிச்சிரும். அது வந்து இதோட சேர்ந்து குடி. இப்ப இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிம்பிளே வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப கட்டி ஆயிரும். ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா வெள்ளம் வந்து அப்படியே இறுகிரும். ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னா இலக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப எல்லாம் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சூடாவே பிடிச்சிடணும். அப்பதான் உருண்டை பிடிக்க வரும். எடுத்திருக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சூட்டோட பிடிக்கணும் அப்படின்னா கை வந்து சூடு தாங்காது. அதனால கைட்ட ரெண்டு கைட்டையும் பச்சரிசி மாவு ராவிக்குவோம். உருண்டை எடுத்துட்டு அந்த சூடோட பிடிக்கலாம். பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கை வந்து சூடு தாங்கும். டக்கு டக்கு ஃபாஸ்டா பிடிச்சு போட்டுலாம். இல்ல அப்படின்னா பிடிக்க முடியாது. ஃபாஸ்டா பிடிச்சுக்கோங்க. ஏன்னா ஆறிடுச்சு அப்படின்னா அது வந்து உருண்டை பிடிக்க வராது. பக்கத்திலே பச்சரிசி மாவு ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொரி உருண்டை கூட எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்தாலும் நல்லா இருக்கும். எள்ளு, பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு செய்யலாம். நான் வந்து அதை செய்யல, போடல. நீங்க வேணா விருப்பப்பட்டா போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். டேஸ்டா தான் இருக்கும். பாருங்க நான் எல்லா உருண்டையுமே இப்படி பிடிச்சாச்சு. நம்ம அப்பம் செய்யறதுக்கு நம்ம வந்து வெள்ளத்தை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. அதை காய்ச்சிட்டு வடி மட்டும் நம்ம கட்டிக்கலாம். 1/4 கிளாஸ் தண்ணி வச்சிருக்கிறேன். இது நல்லா காயட்டும். நம்ம வடி கட்டி எடுத்துக்கலாம். வெள்ளம் வந்து கரைஞ்சிருச்சு. இப்ப நம்ம இத வடி கட்டி எடுத்துக்கலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். கரைஞ்சா மட்டும் போதும். ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து
வந்து அரிசியோட சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து மிக்ஸி ஜார் வச்சிருக்கிறேன். இதுல வந்து நம்ம ஊற வச்ச ஒரு கிளாஸ் பச்சரிசிய இதுல சேர்த்துக்கலாம். பச்சரிசி கூட நான் எடுத்து வச்ச பனானாவையும் கட் பண்ணி போடுறேன். நீங்க வந்து எந்த பனானாவும் எடுத்துக்கோங்க, பழுத்த பழமா இருந்தா நல்லா இருக்கும். பெரிய பழமா இருந்தா ஒரு பழம் சேர்த்துக்கோங்க, சின்ன பழமா இருந்தா ரெண்டு பழம் சேர்த்துக்கோங்க. நான் நேந்திர பழம் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுல வெள்ளம் காய்ச்சி வச்ச வெள்ளத்தையும் ஊத்தி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நான் மிக்சியில அரைச்சி எடுத்துக்கிட்டேன், இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுல்ல ஊத்திக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் தூளையும் போட்டுக்கிறேன். தேங்காய் வதக்கி வச்சதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த மாவை வந்து ஒரு 5-6 மணி நேரம் புளிக்க வச்சு சுட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் இப்போ அரைச்ச உடனேயே நான் இதை சுடுறேன். நம்ம வந்து இந்த அப்பம் மாவில் தேங்காய் வந்து நெய்யில் வறுத்து போடுறதுனால அந்த அப்பம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது கடிப்படும் போது அது தனி டேஸ்டாக இருக்கும். அடுப்பு ஆன் பண்ணி பணியாரக்கல் வச்சுருக்கிறேன். கல் சூடாகட்டும். இப்போ கல் சூடாயிடுச்சு. இதில் வந்து நான் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றி சுடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றிக்கலாம். வேகட்டும், மாற்றி போட்டுக்கலாம். இப்போ இதை மாற்றி போட்டுக்குவோம். நம்மளோட நெய்யப்பம் வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுடைய பொரி உருண்டையும் நெய்யப்பமும் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்குறோம். நாளைக்கு கார்த்திகை, நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆளுன்னு கொடுங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.